வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தடவை பள்ளிவாசல்ல ஈத்துக்காப்பு இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல ஈர்த்திகாப்பு இருக்கிறாங்க அப்படி ஈத்துக்காப்பு இருக்கும்போது அவருடைய மனைவியர் நினைச்சுவாங்க இரவு நேரத்துல ரசொலாயசலவசம் அவர்களை பார்க்க விரும்பினா நினைச்சி வருவாங்க வந்து ரசோலாய சலவாசம் அவர்களை பார்த்து விட்டு பேச வேண்டிய விஷயங்கள் எதனால் முக்கியமான விஷயங்கள் இருந்தால் பேசுவாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க நாங்கள் தங்க மாட்டாங்க அப்புறம் அந்த மாதிரி ஏத்துக்காப்பு இருக்கக்கூடிய காலத்துல அவசியமின்றி என்ன சொல்லாது பள்ளியை விட்டு வெளியே போக முடியாது அப்போது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சபியா ரலில்லாவன் ஹா அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலில் ஐர்த்திகாப்பு இருக்கக்கூடிய ரசூல்ல்லாய் சல்லாஹா அலே இஸ்லாம் அவர்களே சந்திக்க வர்றாங்க வந்து சந்தித்து விட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கா வேண்டிய கிளம்புவதுக்கா வேண்டி வாசலில் நின்றுகின் போட்டிருக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கிருக்கான் யார் ரசூல்லாவும் சபியா அவர்களும் அவருடைய மனைவி சபியா அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி போது இரவு நேரம் தான் இந்த மாதிரி பழிச்சின்னு வெளிச்சம் இருக்குமா பேசுகிற யாருன்னு தெரிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாவுடைய குரல் வந்து யாருக்கு தெரியும் சாஹாபாக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதனால ரசூல் சலஹாசன் இருக்கல என்றாலும் இது பேசிக்கிட்டு இருக்கிற ரசூல்லான்னு தெரியும் ஆனா அந்த பெண்ணுடைய குரல் சபியா அவருடைய குரல் எல்லாருக்கும் தெரியுமான்னு சொன்னால் தெரியாது அது சபியா அவர்களை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு சபியா அலி சபியா ரலி அல்லாஹா அவருடைய குரல் வந்து என்ன செய்யாது தெரியாது அப்போ ரசூல்லாய் இஸ்லா வாசலமும் சபியா அவர்களும் இருவரும் பேசி கொண்டிருக்கும்போது இரண்டு நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவர்களை கடந்து செல்றாங்க அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேச பள்ளிவாசல் வாசல் என்று பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிராஸ் பண்ணி போறாங்க அப்படி போகும்போது ரசோல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த இரு தோழர்களையும் அழைக்கிறாங்க அழைச்சி என்ன சொல்கிறாங்கன்னா நான் பேசி கொண்டிருப்பது என்னுடைய மனைவி சபியா நான் யார்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய மனைவி சபியாட்டை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சகாபாக்களுக்கு ஒன்றுமே ஓடலை இது நாம வாட்டில் போயிட்டுருக்கோம் ரசூல்லா திடீர்னு கூப்பிட்டு என் கூட பேசியிருக்கேன்னு சொல்கிறாங்களே எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியலை ரசூல்சலா அஸ்லாம் அவர்களோடு ஒரு பெண் பேசுவதாக சகாபாக்கள் அறிந்தால் அவர்கள் என்ன செய்வாங்க ச அல்லாவுடைய தூதர் மீது நல்லெண்ணம் கொண்டவர்கள் ரசூல்சுலாஹம் அவர்கள் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்ற அடிப்படையில் எந்த மனதில் எந்த விதமான கெட்ட எண்ணம் சேகாபாக்களுக்கு வராது ஆனால் நம்மால் இன்னைக்கு ஆய்வு பண்ணுவான் ரசூல்லாவே பேசிக்கி சரி ஏன்னா ஆய்வு பண்ணுவான் ஏன்னா ரசூல்சுலாசம் அவர்கள் போயிட்டு தன்னுடைய வளர்ப்பு தாயாக இருந்த ஒரு பெண்ணுடைய வீட்டில் போய் படுப்பார்கள் அவர்களுக்கு ரச அந்த ரசூல்லா ஹெஸ்லாஹம் அவர்களுக்கு அந்த வளர்ப்பு தாய் பார்ப்பார்கள் அங்கேயே ரசூல்லா இஸ்லாஹாசம் தூங்குவார் என்ற செய்தி வரும்னு சொன்னால் உடனே அந்நிய பெண்ணில் பெண்ணுடைய மடியில் ரசூல்லா படுத்தார்னு காட்டூன் போட்டான் யார் நம்மால் போட்டான் அடுத்தவன் போடலை ஏன்னா ஆய்வு முத்துனவுக சரியா இந்த மாதிரி நம்மளால இன்னைக்கு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ சகாபாக்கள் அந்த மாதிரி கிடையாது ரசூல் சலாசம் மீது உயிரை வைக்கக்கூடியவங்க நல்லெண்ணெய் கொண்டவர்கள் அப்போ அந்த மாதிரி ரசூல் லாய் சுவலாசம் திடீர்னு வந்து கூப்பிட்டு இது வந்து என்னுடைய மனைவி சபியா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துற உடனே அந்த சஹாபாக்கள் கேட்குறேன் அல்லாவுடைய தூதரவர்களை நாங்க உங்களையா சந்தேகப்பட போறோம் நீங்க பாட்டில் திடீர்னு எங்களை கூப்பிட்டு என் மனைவின்னு சொல்லிட்டீங்களா நான் உங்களையா சந்தேகப்பட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லாய் சலாஹா அலி வஸ்லம் அவர்கள் அந்த இடத்தில் சொன்ன செய்தான் நமக்கு மிக முக்கியமானது ரசூல்லாய் சலாஹ் அலையம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மனிதனுடைய இரத்த நாளங்களிலெல்லாம் செய்தான ஓடிக்கொண்டிருக்கிறான் மனுஷன் யாரா இருந்தா ரத்தம் இருக்கும் இல்லையா மனிதனுடைய உடம்பில் எப்படி இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுக்காண்டு ரத்தத்துக்குள்ள ஓடறான அர்த்தம் கிடையாது சரியா ரத்தம் எப்படி மனிதனுடைய ரத்த நாளங்களிலெல்லாம் பாய்ந்து கொண்டிருக்கிறதோ அது போன்று மனிதனுடைய உடம்பு முழுக்க சைத்தானுடைய இந்த தாக்கம் இருக்கும் அவனுடைய இந்த சிந்தனை அவன் டக்குன்னு என்ன சொன்னா ஒரு பொரித்தொட்டும் யார்த்தை பேசிக்கிருக்காங்க ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் பேசி இருந்தால் போதாது போதும் போதும் அவ்வளவுதான் யாராவது ரெண்டு பேர் பேசிக்கிருந்தா இவர் போகிறவர் சும்மா போக வேண்டியனே பேசிக்கிட்டு பேசியிருக்காரு இவர் யாராக இருக்கும் இவர் பொண்டாட்டி மாதிரி தெரியலையே ஒருவாள் அப்படி இருக்குமோ ஒரு இப்படி இருக்குமோ அப்படியா இப்படி ஆகுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன்னு இவர் வந்து அந்த மைண்டில் வந்து வேலையை கொடுக்குற அப்படியே சுற்றி வரும் அப்படி அவங்களா இருக்குமா இவங்களா இருக்குமா எப்படியும் பேசுகிறாரு ஏ என்ன இது என்ன இது அவங்களுக்குள்ளே எதாவது இருக்குமோ அப்படின்னு என்ன போய் சொல்கிறார் இவர் பாதி கதை எழுதிப்பார் இன்னொருத்தர் வந்து முக்காவசி கதை எழுதார் கடைசியில் எனக்கு லாஸ்ட்டில் போனோன்னா அவர் கதை எழுதி திரைக்கதை எழுதி மூணு மணி நேரம் ஓட்டிடுவாங்க அம்மா ஒரு அட்ரஸ் கேட்டு நின்று இவன் வந்து என்ன இந்த பொம்பளை வந்து அட்ரஸ் கேட்டு நின்று இவங்க அந்த மூணு நிமிஷம் இவர் பயில் சொல்லியிருந்துருப்பார் அட்ரஸ் சொல்லியிருந்திருப்பாரு அல்ல ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு இந்த மூணு நிமிஷம் விஷயத்த மூணு மணி நேரம் படமா எடுத்து ஓட்டிடுவாய் இதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி வந்து இருக்க காரணம் என்னன்னு சொன்னால் மனிதனுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான் அதனால் ஏன் கொண்டாட்டி பேசிக்கிருக்கேன் அப்படின்னு கூடுதல் விளக்கம் கொடுக்காது இல்லைன்னு நம்ம இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கணும் என்னென்னு சொன்னால் அதாவது நாம சில நம்மளில் சில பேர் என்ன நினைக்கிறான் என்ன என்னை பற்றி என்ன என்ன நினைச்சா என்ன சில பேருக்கு மிதப்பு என்னன்னு சொன்னால் நான் சரியாக இருக்கிறேன் என்ன பத்தி அவன் என்ன நினச்சா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மிதப்புல இருக்கான் இது தப்பு மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைச்சாங்க எனக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது கூடாது சரியா எல்லா விஷயத்துக்கும் நாம மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுக்கனு அவசியம் இல்லை அதே நேரத்தில் எந்தெந்த விஷயங்களில் மற்றவர்கள் நம்மீது சந்தேகம் கொள்வார்களோ அந்த விஷயத்தில் அவசியமான விஷயத்தில் நாம் இணைஞ்சிடும் அந்த சந்தேகம் நம்மீது படியாதவாறு நாம் வந்து விளக்கம் கொடுப்பது சிறந்தது ரசோல்சலாசம் அதான் செஞ்சாங்க ரசுல்லா நினைச்சா அமைதியாக ஆர்ந்திருக்கலாம் ஆனால் ஏன் அந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாங்கன்னா ஒரு சந்தேகத்துடைய சாயல் கூட வந்துடக்கூடாதுன்னு அந்த மாதிரி வாழ்ந்தாங்க அது மாதிரி நாமளும் என்ன செய்யணும் சொன்னால் நம்ம மீது ஒரு சந்தேகத்துடைய சாயல் வராத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படியே சந்தேகத்துடைய சாயல் வரும் என்று சொன்னால் அதை இயன்ற அளவுக்கு விளக்கம் கொடுக்கணும் இது இப்படி இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இப்படி தான் அப்படின்னு கொடுத்தோம் சொன்னால் அவங்க தெளிவடைஞ்சிருவாங்க உண்மை தெரியாத வரைக்கும் பொய் என்ன செய்யும் உலகம் பூரா சுற்றி வரும் அது உண்மையை சொல்லிட்டோம்னு சொன்னால் அந்த பொய் ஆஃப் ஆகும் இது நம்ம என்ன செய்யணும் இந்த இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் இதுலேருந்து என்ன தெரியும்னு சொன்னால் சைத்தான் வந்து அப்படியே வந்து என்ன செய்வான் ரத்த நாங்கள் ஆலங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்க்குறோம்